லண்டன் மேயரான சாதிக் கான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்றாரு ஓ லண்டன் பாதுகாப்பே இல்லாத ஒரு நகரமாக மாறிக்கொண்டு வருது அது ரொம்பவே கவலையா இருக்கு இதற்கான ஒரு முடிவை கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கருத்தை சொல்லியிருக்காரு இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ வேலைக்கு போயோ இல்லை யூனிவர்சிட்டிக்கு போயிட்டோ திரும்பி வரும்போது உயிருக்கு உத்தரவாதத்தோட வர முடியல பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள் பல கொலை சம்பவங்கள் குறிப்பாக இளையவர்கள் தாக்கப்படுறது இளையவர்கள் கொலை செய்யப்படுறது மாதிரியான பல சம்பவங்கள் இப்போ லண்டனில் பதிவாகிட்டு இருக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரமும் இல்லை டெக்ஸஸ் போன்ற நகரங்களில் குற்றவியல் சம்பவங்கள் இந்த ட்ரக் அடிக்ட் செய்கிற கிரைம் அதிகமாக இருந்ததோ அதை மாதிரி இப்போ லண்டன் பகுதியில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயமாக புதிய புதிய கொலை சம்பவங்கள் புதிய குற்றவியல் சம்பவங்கள் பதிவாகிட்டே இருக்கு நேற்றைய நாள் இரவும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் லண்டனில் பதிவாகி இருந்தது ஹக்னி பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு நேற்றிரவு ஒரு ஒன்பது முப்பது மணி அளவில் இருந்த ஒரு அதுவும் ஹை ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்தவங்க ஒரு அடையாளம் காணப்படாத நபர் துப்பாக்கி நடத்தியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம ஓப்பன் ஃபயரா இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு இந்த பகுதியில் இருந்த மக்கள் அவங்க சாட்சி சொல்லும் போது சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க சாதாரணமாகவே நைட் லைஃப் ரொம்ப ஹாப்பினிங்கா நடந்துட்டு இருக்கும் அப்படியான ஒரு இரவு பொழுதுல நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்த போது இந்த குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு இனந்திரியாத நபர் வந்து இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திட்டு தப்பி ஒரு பெரிய சத்தம் கேட்டது நாங்க வந்து பார்த்தபோது அங்க பலர் இரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க பதிவு செய்யறாங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தில் பதினொரு வயதான ஒரு சிறுமி தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்து இப்போ வைத்தியசாலையில் அதிதீவிர தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் உயிருக்கு போராடுறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு அதே நேரம் இதே சம்பவத்தில் இன்னும் மூன்று ஆண்களும் காயமடைந்திருக்காங்க இவங்களும் இந்த ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸார் சொல்றாங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட நான்கு பேர் இதில் பாதிக்கப்பட்ட மூன்று ஆண்களும் அந்த சிறுமி உட்பட நான்கு பேருக்கும் எந்த விதமான தொடர்புகளுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மெட்ரோபாலிட்டன் போலீஸார் சொல்றாங்க முதற்கட்ட விசாரணை இப்படி இருக்கு இவங்களுக்குள்ள வேறு ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்ல இந்த கன்மேன் இவங்களை ஷூட் பண்றதுக்கான காரணங்கள் ஏதாவது இதற்கு பின்னால் இருக்குமா அப்படின்ற மேலதிக விசாரணைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த பகுதியில் குறித்த நேரத்தில் அதிவேகமாக சென்ற ஒரு மோட்டார் சைக்கிள் அங்கே இருந்த சிசிடிவி கேமராவிலையும் ஸ்பீட் கேமராவிலையும் பதிவாகி இருக்கு இந்த மோட்டார் சைக்கிள் இந்த கொலையாளி ஓடிய சைக்கிளாக இருக்கலாம் அப்படின்ற சம்மந்தமான ஒரு விசாரணையும் இதே நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிய நபர் யார் அப்படின்ற ஒரு விசாரணை கொண்டிருக்கு இந்த விசாரணையின் முடிவுல அந்த நபருக்கும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு லண்டன் போலீஸார் சொல்றாங்க இது ரொம்பவே பயமானதும் ஆபத்தானதுமான ஒரு விஷயமா இருக்கு கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல ஓப்பனாக இப்படியான கொலை சம்பவங்கள் பதிவாகி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கும் நம்மள நாமளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அத வந்து கொஞ்சம் கவனமா நம்ம பாத்துக்கலாம் ஆனா எந்த காரணமுமே தெரியாம நாம ஒரு டியூப்லயோ இல்ல நாம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகும்போதோ இல்லை நாம ஒரு அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத வந்து லண்டன் மேயர் சாதிக்கான் மேலதிகமாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சொல்றாரு இது இப்படி இருக்கும் போது இப்போ யூகே மெற்ற பொறுத்த வரைக்கும் அவங்க புதிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அடுத்து வரும் சில மாதங்கள் யூகேல அதிகமான மழை வீழ்ச்சி பதியப்படும் மழை வீழ்ச்சி மட்டும் மின்னல் தாக்கம் சில நேரங்களில் இந்த மழை காரணமாக மின்சாரம் தடைப்படுதல் இல்லை அதிக வெள்ளப்பெருக்கு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி லண்டன் மெட்ரோ வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து சீரியஸ் ஆகும் போது இது சிவியர் ஆகும்போது பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க இதுல ரொம்பவே ஹை ரிஸ்க் சோனாக பதியப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா தெற்கு பகுதி யூகேனுடைய தெற்கு பகுதியும் அதே நேரம் ஸ்காட்லாண்ட் பகுதியும் இதில் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்றாங்க ஸோ இதை பத்தி பேசும்போது இதன் காரணமாக வரக்கூடிய நோய்கள் இது காரணமாக வரக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் பொதுமக்கள் தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் இவங்க வெளியிடுறாங்க ஸோ உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில் அப்படின்றதுனால லண்டன் பகுதியிலையும் யூகேல மேல ஸ்காட்லாண்ட் பகுதியிலேயும் இருக்கிறவங்க எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது இது சம்மந்தமாக போக்குவரத்து துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய வாகனங்களுடைய டயரை வந்து ரொம்பவே தெளிவாக வச்சுக்கோங்க உங்களுடைய டயர் லிமிட்டை வந்து த்ரெட்டை வந்து சரியாக பார்த்துக்கோங்க அதே நேரம் உங்கள் வாகனத்தில் இருக்கிற வைப்பர் எல்லாமே சரியாக வேலை செய்தா உங்களுடைய வாகனத்தை வந்து வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் உங்கள் பிரேக் பேட் சரியாக இருக்கா அப்படின்றதையும் முறையாக பரிசீலனை செய்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அவங்க வெளியிடுறாங்க வெள்ளத்தால வெள்ளப்பெருக்கு மாத்திரம் விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால அது சம்மந்தமான கூடிய கவனத்தையும் நீங்க எடுக்கிறது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அவங்க வெளியிடுறாங்க யூகேயினுடைய பொது தேர்தல் அண்மையில் நடக்க போகிறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜூலை மாதம் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது இந்த தேர்தலுக்கு பிறகு பல புதிய மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்ற அறிவிப்பு வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே வருது இதில் இன்னும் ஒரு அறிவிப்பை ரிஷி சுனாக் வெளியிட்டிருக்காரு நேற்றைய தினம் அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருந்தார் யூனிவர்சிட்டிக்கு போறது மட்டுமே வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் கிடையாது வாழ்க்கையினுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அது யூனிவர்சிட்டிக்கு போறது மட்டும் கிடையாது அப்படின்ற ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருந்தார் இங்கிலாந்தினுடைய ஊடகங்கள்ல அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு பதிவாக அந்த பதிவு இருந்தது இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு நாட்டினுடைய லீடர் இப்படியாக பேச முடியுமா அதாவது படிப்பை என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பொது தளத்துல அதுவும் தேர்தல் நெருங்கிற நேரத்துல சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலராலும் பல ஊடகங்களிலும் விவாதிக்கப்பட்டது இதை தொடர்ந்து யூகேனுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியான ரிஷி சுனாக்குடைய உடைய கட்சி ரிஷி சுனாக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ யூகே யூனிவர்சிட்டிஸ்ல போகிறோம் போறோம் ஒரு திடுக்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க இது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை குறிவைச்சு செய்யப்படுகிறதா அல்லது லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ குறிவைச்சு செய்யப்படுகிறதா அப்படின்றது வந்து இதுவரையில் தெளிவாக இல்லாத நிலமையிலையும் கூட இதுக்கான மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா இப்போ யூகே இருக்கிற பல யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய படிப்பை விற்கிறதுக்காக போலியான கோர்ஸ்களை வழங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து மெக் கமிட்டியால ஆராயப்பட்டிருக்கு இந்த போலியான தகைமைகள் அப்படின்னும் போது நடைமுறைக்கு ஒவ்வாத இல்லை ரியல் லைஃப்ல நமக்கு வேலையை எடுத்து தர முடியாது அந்த இண்டஸ்ட்ரியே இல்லை அப்படின்ற பல கோர்ஸ்களை வந்து டிசைன் பண்ணி இந்த யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றாங்க இது எதற்காக செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக ஒரு கோர்ஸை படிச்சு முடிக்கக்கூடிய மாதிரியான வகையில இந்த கோர்ஸ் கற்கை நறிகளை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி செஞ்சுட்டு வராங்க இதனால யுகே கவர்மெண்ட்டுக்கு என்ன நஷ்டம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் யூகே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் படிப்பு படித்ததுக்கு அப்புறம் அதன் மூலமாக ஒரு வேலையை எடுக்க முடியாத கோர்ஸுக்காக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும்போது அவங்க அவங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது அவங்க அசைலம் கோரிக்கையிலையோ இல்லை சட்டவிரோதமாகவோ இந்த நாட்டில் தங்குறதுக்கான ஒரு தேவை ஏற்படுகிறது அப்படி ஏற்படும் போது அது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டமாக அமைகிறது அப்படின்ற நோக்கத்துல இப்படியான கோர்சஸ் என்னென்ன இருக்கு படிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்க முடியாத அல்லது இப்போ இருக்கிற டிமாண்டுக்கு எந்த விதத்திலையும் உபயோகமற்ற கோர்ஸ்களை வந்து இனம் காண்டு அந்த கோர்ஸை எல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை வந்து ரிஷி சுனாக் தலைமையில் அந்த கட்சி முன் வச்சிருக்காங்க தேர்தலை தொடர்ந்து நடக்க போற மிக முக்கியமான நகர்வுகள்ல இது ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது மைக்ரன்ஸுக்கு எப்படி உதவி செய்யப்போகுது இல்லை இது உடைய வாழ்க்கையில எப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு மைக்ரென்ட்ஸை வரையில இப்படியான கோர்ஸ் எலிமினேட் ஆகிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதுல சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு குவாலிஃபைடே இல்லாத ஒரு உப்புச்சப்பு இல்லாத கோர்ஸ் எல்லாம் போட்டு வராங்க எப்படியாவது யூகேக்கு வர்றதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்ற ஒரு என்ட்ரி டிக்கெட்டை யூஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக சில பேர் வந்து இண்டஸ்ட்ரியே இல்லாத இல்லை யூகேயில் அதுக்கான மார்க்கெட்டே இல்லாத உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா விஸ்காம் இல்லை ஒரு ஒரு எடிட்டிங் சம்மந்தமான கோர்ஸ்கள் இப்படியான கோர்ஸ்கள் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் தான் அதுக்கான மார்க்கெட் இருக்கு இல்லை வேற வேறு நாடுகளில் தான் அந்த மாதிரியான மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கூட இல்லாத சில கோர்ஸை போட்டு இந்த நாட்டுக்கு பல பேர் வராங்க இதில் நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க இந்த ஏஜென்ட்ஸாலையும் இந்த சாலையும் ஏமாற்றப்படுறாங்க தான் மிக மிக உண்மையான ஒரு விஷயம் இப்படியான ஒரு தீர்வு வருமாக இருந்தால் இந்த மாதிரியான கோர்சஸ் எலிமினேட் ஆகுமா இருந்தால் உங்களுக்கு சரியான கோர்ஸ் இல்லை உங்களுக்கு வேலை எடுக்கக்கூடிய உங்களுடைய தகைமையை கூட்டக்கூடிய கோர்ஸ்களுக்கு மட்டுமே நீங்க வருவீங்க அப்படின்றதுனால இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த முடிவு எந்த அளவு தூரம் மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் இந்த முடிவை நீங்க வரவேற்கிறீங்களா அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சேனல்ல முதல் தடவையாக நீதான் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றதையும் கேட்டுட்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்